சார், பாடல்கள் நம்ம முதலே ஒரு பார்த்தோம். பாடல்கள் உருவான விதம், பாடல்கள் உருவானதுலேயே ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவங்கள் எதனா இருந்தால் சொல்லுங்களேன். நிறையா இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு சில பாடகர்களை பற்றி நம்ம வந்து நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். ஒரே படத்தின் மூலமாக ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடிட்டு போனவங்க, ஓராண்டுகள் மட்டுமே அந்த துறையில் இருந்தவங்க, இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அந்த மாதிரி வந்து மறக்க முடியாத ஒருத்தர் பற்றி சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். கேவி மகாதேவன் அவர்களுடைய இசையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், பானுமதி, எம்என் நம்பியார், எம்என் ராஜம் போன்ற நடிகர்கள் எல்லாரும் நடித்து, இயக்குனர் சோமன் நினைக்கிறேன் அவருடைய இயக்கத்தில் 1957 நினைக்கிறேன் வெளியான படம் வந்து மக்களை பெற்ற மகராசி. மக்களை பெற்ற மகராசி பெண்களால் பயங்கரமாக ஈர்க்கப்பட்ட ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் பிபி ஸ்ரீனிவாசோடு சேர்ந்து ஒரு பெண் குரல் ஒலிக்கும். இன்னமும் பல இடங்களில் பிபி ஸ்ரீனிவாஸ் சுசீலா பாடியதுன்னு வரும், இல்லைனா பிபி ஸ்ரீனிவாஸ் லீலான்னு வரும், மாற்றி மாற்றி வரும். உண்மையிலே அந்த பாடல் பாடினவங்க பேர் நிறைய பேருக்கு தெரியாமே போயிடுச்சு. அது யார் அப்படின்னு சொன்னால், அவங்க பேர் படுகூர் சரோஜா. உங்களுக்கு வந்து ஊட்டி மலைவாழ் மக்களில் அந்த படுகூர் இனத்தை சேர்ந்தவர், இனத்தை சேர்ந்தவர்கள் சொல்லுவாங்க. அவங்கள வந்து அவங்க பேர் சரோஜா. அற்புதமான குரல் வளம் கொண்டவங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னணி பாடகர். அவங்க கல்யாணம் படிக்கணும் ரொம்ப விரும்பினதாக சொல்லப்பட்டது. இப்போ அடுத்த படத்துலையோ இல்லை அடுத்த பாடல்கள் கூட பாட முடியாத வரமாட்டேன் ஒரு நிலையில் வந்து ஒரு நெருக்கடி வந்து அவங்க வந்து அவங்களுடைய குரல் வந்து மக்களை மேலும் மேலும் சந்தோஷப்படுத்த முடியாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய கலைஞர்கள் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி கவிஞர்கள் எடுத்துக்கிட்டோம்னா எத்தனையோ கவிஞர்கள், அதுவும் காதல் பாடல்கள் எழுதுனவங்கலாம் பட்டுக்கோட்டையை கூட நிறைய நல்லா. அதில் நான் ரொம்ப ரசித்த ஒரு பாடல், அதை அந்த பாட்டு ப்ரீபியஸ் தான் பண்ணார். அந்த கவிஞர் வந்து ஒரு மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர். அவர் வந்து ஏன் வந்து தொடர்ச்சியாக பாடல்கள் எழுதாமல் போயிட்டாருங்கிற வருத்தம் இன்றைக்கும் இருக்கார். அப்படி அவர் எழுதிய அந்த பாட்டு பிரபலமாக இல்லைன்னா பரவாயில்ல, மிகவும் பிரபலமான ஒரு பாடல். இன்றைக்கும் அந்த பாட்டு எழுதுனது கண்ணதாசன் தான் எழுதியிருப்பார், இல்லை வாலி தான் எழுதியிருப்பார் அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, அந்தளவுக்கு அருமையான ஒரு பாடல். ஸோ இது வந்து வேற ஒருத்தர் எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சு போகுது. ஆமாம், குறிப்பிட்ட ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனை கொண்ட ஒருத்தர், அவங்க கம்யூனிசம் சம்மந்தப்பட்டவங்களே எப்பவுமே வந்து ஒரு வறுமை, ஒரு புரட்சி, எழுச்சி இப்படியே தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த ஒரு தோழர், அவரால் இவ்வளோ மென்மையாக இவ்வளோ அழகாக இவ்வளோ ஒரு பாடல் வந்து அவர் எழுதியிருக்காருன்றது வந்து ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு. அந்த பாடல் அவர் தான் எழுதினாருங்கிற பதிவுகள் நிறைய இடத்துல இல்லை. நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வந்து இந்த மாதிரி பதிவுகளை வந்து நம்ம பண்ணணும். அந்த கவிஞர் யாருன்னு சொன்னால், அவர் பேர் திருச்சி தியாகராஜன். திருச்சி தியாகராஜன் திருச்சி ஊரை சேர்ந்தவர். தியாகராஜன் நிறைய பேர் இருந்ததுனால திருச்சி தியாகராஜன், அவர் அந்த ஊரோட அடைப்பெயராக சொல்லிச்சுனாலும் திருச்சி லோகநாதன், அவர் தான். அதனால தான் வந்து திருச்சி தியாகராஜன் இவருடைய பேர். அவர் எழுதிய அந்த பாடல், பிவிஎஸ் குரலில் பாடின அந்த பாட்டு வந்து, மலரை பறித்தாய் தலையில் வைத்தாய், மலரை பறித்தாய் எங்கே வைத்தாய்,
ரொம்ப ஆமாம், ரொம்ப ஃபேமஸான தான். மனதை பறித்து மலரை பறித்தேன் தலையில் வைத்தேன், மனதை கேட்டால் எங்கே செல்வேன் அப்படின்னு ஃபீமேல் வாய்ஸ் வரும். ஸோ ரொம்ப அழகான, ரொம்ப மென்மையான, அற்புதமான ஒரு டூயட். அது அதுக்கப்புறம் அவர் ஏன் சார் எழுதல? சில படங்கள் சில தான் எழுதினார் அவர். ஏனோத்தரில் ஓரளவு முழுக்க முழுக்க அவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்காக ஏற்படுத்திக்கிட்டாரா என்ன காரணம்ங்கிறது சரியாக தெரியல. ஆனால் காலத்தால் அழியாத புகழ்பெற்ற பாடல்கள் வரிசையில் கண்டிப்பாக அந்த பாடல் பிபிஎஸ் ஹிட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அந்த பாடல் கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அந்த திருச்சி தியாகராஜன் போன்ற கவிஞர்கள்லாம் வந்து இன்னும் இந்த துறையில் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் இந்த மாதிரி எவ்வளோ பாடல்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கோம்.